நமக்கு வந்து இந்த டிவிஎஸ் பைக்கை ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கக்கூடிய எஸ்வி டிவிஎஸ் தாங்க. ஸோ எஸ்வி டிவிஎஸ் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரீச்சான ஒரு ஷோரூம்னே சொல்லலாம். சரி, 99 ரூபா கட்டினா மட்டுமே போதும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வண்டி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 4000-5000 ரூபா வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லா பீரியட் டைம்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்டார்க்லேயே வந்து அவெஞ்சர்ஸ் எடிசன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, மறக்காம இந்த ரெட் கலர் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல்மெண்ட் டச் பண்ணிருங்க. நம்மளோட சேனலில் முழுக்க முழுக்க ஆட்டோமொபைல் அப்டேட் பற்றி தான் கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா ஆட்டோமொபைல் அப்டேட் கொண்டு வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுப்பேன். இதில் என்னென்ன அப்டேட்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஃபோர்ஸ் டெமோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஃப்ரண்ட் வியூ பொறுத்தளவு வந்து ஒரு செம்மையான லுக்கில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரோடைனமிக் வைசர் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூட வந்து எக்ஸ்கைன்னு சொல்லிட்டு ப்ளூடூத் பேர் ஆப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் எடிசன் சொல்லிட்டு அந்த ஏவோட லோகோ போட்டு பிளிங் கொஞ்சம் மேட் ஃபின்ஷிங் ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த டிவிஎஸோட எம்பலம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மாட்டருக்கு சின்னதாக ஒரு கிளாம் வந்துடும். என்டார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கரில் பார்க்குறதுக்கு எம்பலம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் ஸ்டிக்கர் தான், அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கு. கீழே வந்தீங்கன்னா 4 லென்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணாவே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து டிவிஎஸோட லோகோ மென்ஷன் பண்ணி டிவின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மே டாப்பில் ஹை பீம், கீழே லோ பீம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 62 சொல்லிட்டு சும்மா அந்த நேர் ஸ்டிக்கர் பிரித்து காமிக்கிறது, சும்மா அவங்க போட்டி லுக் டிசைனில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே அவெஞ்சர் எடிசன் சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர், கூட வந்து உங்களுக்கு டைமண்ட் கட் லுக்கில் அலைவில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் ஆப்ஷனோட வந்துடும். டெலஸ்கோப்பின் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ மற்றபடிக்கு உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸில் வந்து உங்களுக்கு அசார்ட் ஆப்ஷன் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 இண்டிகேட்டர் எரியுது. இப்போ இருக்கக்கூடிய மாடல் ஸ்கூட்டர்லலாம் போயிட்டோம்னா இந்த அப்டேட் கொடுக்குறதுல, இருந்தாலும் வந்து நம்ம டிவிஎஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுலாம், ஸோ ரைட் வியூ லைனருக்கும் பார்த்துடலாம். ரைட் வியூ லைனருக்கு பார்த்துடலாம். ஸோ ரைட்டை பொறுத்தளவு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஸ்பாடோட ஒரு ஸ்டிக்கர் போட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழேயே டிவிஎஸ் ரேசிங்னு சொல்லிட்டு சின்ன ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்தீங்கன்னா என்டார்க் 125 சொல்லிட்டு ஒரு செம்ம லுக்கு இருக்குது. கூடவே சம்திங் ஏதாச்சும் ஒன்று வருது, அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 125 cc இன்ஜின் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூட வந்து உங்களுக்கு அந்த ஃபேன் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குற கொஞ்சம் ஒரு லுக்கில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்க்குற கொஞ்சம் லுக்காக இருக்கும். கூட உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, பார்க்குற கொஞ்சம் நல்ல பில்லியன் ரைடருக்கு நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. சைலன்சர் பொறுத்தளவு சைலன்சர் சேஃப்டி கார்டு 2 கொடுத்துருக்காங்க, சின்னதாக க்ரோம் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. பின்னாடி முன்னாடி ரெண்டுமே வந்து 12 இன்ச் அளவில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டுவெல் டோன் சீட் வந்து ஸ்டிச்சிங் செம்ம லுக்கில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு ரைட் வியூ பொறுத்தளவு தான். ஸோ ரியர் வியூவில் எனக்கு பார்த்துடலாம். ரியர் வியூ பொறுத்தளவு வந்து அந்த டிவிஎஸோட லோகோ வந்து மென்ஷன் பண்ணி ரியர் வியூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீன்னு சொல்லிட்டு மற்றபடிக்கு 4 விங்கர்ஸ் வந்து ஹாலஜன் பல்பி அசாடோட அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னதாக நம்பர் பிளேட் மாட்டருக்கு ஒரு கிளாம் வந்துடும். ஸோ மற்றபடிக்கு ரியர் வியூ பொறுத்தளவு தான். ஸோ லெஃப்ட் அண்ட் டாப் வியூவில் எனக்கு பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் வியூவில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சேம் ரைட் வியூவில் கொடுத்த மாதிரி தான், என்டார்க் 125 சொல்லிட்டு இந்த நேர் எம்பலத்தில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் டிவிஎஸில் வந்து எப்பவுமே வந்து குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து சீட்லேயும் வந்து இந்த என்டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் போட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த ஸ்டிக்கரிங் ஸ்போர்ட்ஸ் டிசைனிங் லுக்கில் கொடுத்துருக்காங்க. 125 cc இன்ஜின் குவாலிட்டி செம்மையாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிக்கரிங் ஆப்ஷனும் வந்துடும். வேணும்னா ஃபுட் ரெஸ்ட்டும் வந்து அடிஷ்னலாக அப்டேட் பண்ணி இந்த டே சின்னதாக கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வண்டி சைடு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் எடுக்காது, சைடு ஸ்டாண்ட் எடுத்துக்காக ஸ்டார்ட் ஆகும், அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு லெஃப்ட் வியூ பொறுத்தவரை தான். ஸோ டாப் வியூவில் இருக்கும் பார்த்துடலாம். என்ன பார்த்துடலாம். ஸோ டாப் வியூ பொறுத்தவரை சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் சொல்லிட்டு சின்னதாக மென்ஷன் ஆகிருக்கும். என்டார்க்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ லேம்ப்ஸ் வந்து செட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ட்ரிப் பி ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் அவேர்னஸ்க்கு ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்டில் ஆன் இருந்துச்சுன்னா அது பிளிங்க் ஆகி வரும், அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஃபியூல் லெவல் இங்கே எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிரும், ஸ்பீடு எவ்வளோ போகிறோன்னு காமிச்சிரும். அப்படியே ஃபியூல் ரிசர்வ் ஆப்ஷன் எம்ஐ இண்டிகேட் கொடுத்துருக்காங்க. எக்கோ பவர் மூடு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீம்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அசார்ட் ஆப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூடவே செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் பாசிங் இதுலேயே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் லெஃப்ட் ரைட்டுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஹாரன் மட்டும் செம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது லக்கேஜுக்கு இது கேரி பண்ணி எட்டு போகிற கீழே வந்து ஒரு சின்னதாக லக்கேஜ் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் பொறுத்தளவு வந்து ஏதாவது திங்ஸ் நல்லா வச்சுக்கலாம், ஒரு சிலிண்டர் வைக்கலாம், அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே சீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி சீட் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்,
உள்ளே சரி பூத் ஸ்பேஸ் பொறுத்தாலும் ஒரு ரெண்டு ஹெல்மெட் தாராளமாக இருக்கலாம், அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீட் பொறுத்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக கொண்டு போகலாம், அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. E20 அக்செப்ட் பண்ணுற மாதிரி எத்தனால் 20% பெட்ரோலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து Ntorq சொல்லிட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Ntorq-லையுமே உங்களுக்கு ஃபியூல் மோடிலேயும் வந்து Ntorq அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு, மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தளவு 124,000 ரூபாய் வருது. ஒரு 125cc இந்த ரேட்டுக்கு எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பெசிலிட்டிஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் போவேன். இங்கேருந்து ஆஃபீஸுக்கு போவேன், ஆஃபீஸ் விட்டோ வீடு. எனக்கு பார்க்கும்போது லுக் வைஸ் நல்லா இருக்கணும், ஃப்யூச்சரில் வந்து எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹசார்ட் ஆப்ஷன். ஸோ அது சின்ன சின்ன அப்டேட்டில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் கீது நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் பார்க்குற கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பொறுத்தளவு வந்து ஒரு 50-55 தாராளமாகவே கிடைக்குது. டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தளவு ஒரு 5.5 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. E20 பெட்ரோல் அக்செப்ட் பண்ணுற மாதிரி வெயிட்டை பொறுத்தளவு ஒரு 110 கிலோ வெயிட் வருது. எனக்கு நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 50 கிலோ தான் இருப்பேன், எனக்கு ஃபீலிங்காக இருக்குது ஓட்டுறக்கே, கொஞ்சம் நல்லா வெயிட்டு கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு எல்லாமே சொல்லியாச்சு. வீடியோ பார்த்துட்டு இருந்த பிரதர்ஸ் ஸ்டாலத்துக்கு தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்டில் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் ஏதாச்சும் விட்டுருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணி நானே தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.